ஹை ஃப்ரெண்ட்ஸ், டே 10ல என்ன படிக்க போறீங்கன்னா, ஹாமில்டோனியனை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஸ்பேஸ்னா என்ன நல்லா தரவா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கிறதுக்கு ஈக்குவேஷன்ஸ், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அதோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ரூல்ஸ் ப்ரொசீஜரோட ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அப்படின்னா என்ன அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் கன்சர்வேஷன் தியரம்ஸ் இருக்குது ஹாமில்டோனியனுக்கு. அப்புறம் வேரியேஷனல் பிரின்சிபல்னால் என்ன, அதோடைய ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்ரான்ஜன் அண்ட் ஹாமில்டோனியன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த எக்ஸாம்பிளில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டி என்ன, வி என்ன, அதோடைய ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி லெக்ரான்ஜன் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி நம்ம வந்து ஹாமில்டோனியனுக்கும் பார்த்துக்கணும். இங்கே டி ப்ளஸ் வின்னு வரும், அங்கே டி மைனஸ் வின்னு வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்போ வந்து நம்ம ஹாமில்டோனியன் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லேயும் ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இது வந்து பார்க்கும்போது ஹாமில்டோனியன் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, இதெல்லாம் நம்ம தரவாக பார்த்துக்கணும்.